ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு மலேஷியன் டெம்பிள் டேக். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போகுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம போப்போ A15 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து பின்னாடி டிசைன் பார்த்துருவோம். பின்னாடி டிசைனை பார்த்து வந்தால் நீங்கள் அந்த ஃபேன்சியான லுக் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ கேமராவில் சரியாக தெரியுதா தெரியல, ஆனால் இது ஒரு மாதிரி ஃபேன்சியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பிடிக்கிறதுக்கு நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது, சாலிட்டாகவும் இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் மெலிசாகவும் இருக்குது. இதோட வெயிட்டு நம்ம பார்த்தோமா வெறும் 175 கிராம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோமா ரொம்ப மெலிசாக தான் இருக்காங்க, பிடிக்கிறப்ப ரொம்ப சாலிட்டாகவும் அந்த கிரிப் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. மின்னுக்கு வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க, பின்னாடி நம்ம பார்த்தோமா பிளாஸ்டிக்கில், ஃப்ரேம்லேயும் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. முத முதல்ல பார்க்கும்போது நினச்சா அது வந்து அலுமினியமாக இருக்குமோன்னு நினச்சா, நம்ம அலுமினியமில் அதுவும் பிளாஸ்டிக் தான், பேக் கவரும் பிளாஸ்டிக். ஸோ மின்னுக்கு வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, அடுத்தபடியாக நம்ம ஸ்க்ரீனை பார்க்க போகிறோம். 6.52 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயில் வந்து 1080p ரெசல்யூஷனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் நம்ம வீடியோ பார்க்கும்போது சரி ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. 1080p ரெசல்யூஷன் வித் இந்த இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஸ்க்ரீனு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆல்மோஸ்ட் விழுந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே நம்ம சொல்லும் போது மூவிஸ் பார்க்கும்போதும் சரி, நம்ம மற்ற வீடியோஸ் அப்புறம் வேறு விஷயத்தை நம்ம பார்க்கும்போதும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓப்போ A15 வந்து வரும்போது ஆண்ட்ராய்டு 10 தான் வந்திருக்கு. அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கலர்ஓஎஸ் 7.2 லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை வாங்கும் போதே வந்து 7 தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அப்டேட் இருக்கும் போது நம்ம 7.2 அப்டேட் பண்ணோம். ஸோ அடுத்தபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் வந்து 3GB வேரியன்டும் இருக்குது, 2GB வேரியன்டும் இருக்குது. நம்ம மலேசியாவில் வந்து இப்போ லான்ச் பண்ணது வந்து 3GB ஒண்டி தான் இருக்குது, 2GB இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 32GB தான் இருக்குது, ஒரு சின்ன ஸ்டோரேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து மைக்ரோ எஸ்டி கார்டும் நம்ம போடலாம், ஏன்னா இது டுவல் சிம் சப்போர்ட் பண்ணோம். அதோட மைக்ரோ எஸ்டி கார்டும் நம்ம போடுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஓப்போ A15 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு அப்புறம் ஃபேஸ் ஐடிலாம் எப்படி இருக்குது ரொம்ப கேட்டிங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது. உண்மையிலே சொன்னோன்னா நான் போய் சொல்ல, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் இப்போ நான் ஓவர்லே பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. தொட்டோனே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃபேஸ் ஐடியும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, சீக்கிரமாக ரெக்கனைஸ் பண்ணுறதுனால வேகமாக அன்லாக் பண்ணும்போது நல்லா இருக்கு வாய்க்கிறதுக்கு. அடுத்தபடி இந்த ஃபோனில் நம்ம சிப் செட்னு பார்க்க வந்தால் மீடியாடெக் ஹீலியோ P35 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நம்ம கேம் விளாடும்போது சரி, நம்ம பப்ஜி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஆக் ஸ்மூத் அடிக்க தான் போக முடிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது வந்து அது வந்து அலோவ் பண்ண விடல, ஏன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம செட்டிங் வந்து ஸ்மூத் அப்புறம் லோவில் வச்சு தான் ஆட முடியும். கேம் பிளே நம்ம பார்க்கும்போது ஒரு லேக் இல்லைங்க, ரொம்ப நல்லா கரெக்டாக ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று இந்த கேமரா கிட்ட ஒரு மாதிரி சூடாகும், நம்ம ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டோமா சூடாக ஆரம்பிச்சிடும். கேம் ஸ்பேஸ்ன்னு ஒன்று கொடுத்துருங்க, அதாவது நம்ம மற்ற ஃபோனில் இருக்க மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற கேம் வந்து அந்த ஆப்பில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் வழியாக போனோம்னா கேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்ல. ஸோ அதே மாதிரி சிஸ்டம் தான் அந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி இந்த ஃபோனில் நம்ம சொன்னோம்னா இப்போ தான் போல், நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஃபோனில் நம்ம ஃபுல்லாக வச்சு கேட்க முடியாது, ரொம்ப ஃபுல்லாக வச்சு கேட்டால் வந்து இறையுது. ஸோ பெட்டர் 60-70 வச்சு கேட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெல்கம் டு மலேஷியன் டெம்பிள் டேக். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பற்றின வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ரியல்மி C70. ஸோ ஃபேஸ் ஆண்ட்ராய்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எத்தனை ஆங்கிள் வச்சு எடுத்து பார்த்தேன், ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வேலை செஞ்சு, நான் லோ ஆங்கிள்லையும் வச்சு பார்த்தேன். அடுத்தபடி நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி சைஸ் நம்ம பார்த்தோம் வந்து 4230 mAh பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த சைஸ் பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் வந்து லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இல்லை. நான் சொன்ன மாதிரி மெலிசாகவும் லைட்டாகவும் இருக்குது, பாய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 4230 mAh பேட்டரினா இருக்கிற ஒரு நாள் கூட நம்ம பாய்க்கலாம். அதோட சேர்த்து இதோட 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் டிசைன் மாதிரி இருக்கிற ஒரு கேமராவில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 MP மெயின் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 MP டெப்த் சென்சர், அதுக்கப்புறம் 2 MP மைக்ரோ கொடுத்துருக்காங்க. மின்னுக்கு நம்ம பார்த்தோமா 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேமரா மின்னுக்கு செல்ஃபி கேமராவும் சரி மின்னுக்கு மெயின் கேமராவும் சரி ரெண்டு கேமராவும் நம்ம எடுக்கும்போது
எப்பயுமே வந்து பியூட்டி மோட் ஆன் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா தான் நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் பியூட்டி மோட்னு இருக்கு. அது செல்ஃபி எடுக்கிறப்ப அது வந்து ரொம்ப நல்லா தெரியாது. நீங்கள் ஒருவேளை செல்ஃபி எடுக்கிறவங்க, செல்ஃபி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லை ஃபோட்டோஸ் ரொம்ப எடுக்கிறவங்க, இந்த ஃபோன் வந்து அந்த வேலைக்கு வந்து சிரிப்பிட்டு வராது. ஸோ அதான் சொல்ல முடியும். ஜஸ்ட் நம்ம சும்மா கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரினா அது பார்க்கலாம். கேமரா வந்து ரொம்ப பேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓகே பார்க்கலாம். இது வந்து மென்னுக்குள்ள செல்ஃபி கேமரா. அப்புறம் ஆடியோ குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும். கேமரா ரொம்ப அடுத்து ஸ்டேபிள் ஆகும் இல்லை. இது வந்து நல்ல லைட் இருந்தால் கேமரா வந்து இப்படி தான் இருக்கும், ஆனால் ஸ்டேபிளாக இல்லை. ஸோ வெறும் 500 வரைக்கும் உங்கள் பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோன் வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு, இல்லை வேறு வேறு மாடல் கூட நீங்கள் போய் வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் ஃபோனில் வந்து இந்த விலைக்கு வந்து இதோட பெட்டர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வேறு ஃபோன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரானதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபோன் வந்து வெறும் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு வந்து பாய்க்கப்படுத்தலை. நம்ம ஒரு ரொம்ப நாளைக்கு பாய்ப்போம், ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் நம்ம பாய்ப்போம். ரொம்ப நாள் பாய்க்கிறதுக்கெலாம் வந்து இந்த ஃபோன் வாங்க முடியாது. அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபோன் நீங்கள் பாய்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில், ஸோ இது வீடியோக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் எப்போ சொன்னதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தெரிஞ்சவங்களாம் சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் சி யூ கைஸ் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.